மெல்லினங்களை வல்லினங்கள் எனவே காண்கிறோம். மெல்லினங்களை வல்லினங்கள் எனவே காண்கிறோம். காரணங்கள் இல்லாமலேயே ஒருவருக்காக ஒருவர் கரைந்து போகிறோம். மரமெல்லாம் வண்ண வண்ண பறவைகள், வண்ணங்கள் பலவாயினும் அத்தனையும் வரங்கள். பட்டாம்பூச்சி இனங்கள் என்றே தோன்றிடுமோ? ஆய கலைகள் 64 இங்கு சங்கமமோ? தேடி தேடி சேர்க்காத சொக்க தங்கங்கள் இங்கு வந்து சேர்ந்ததால் பட்டை தீட்டப்பட்ட வைரங்கள். தேடி தேடி சேர்க்காத சொக்க தங்கங்கள் இங்கு வந்து சேர்ந்ததால் பட்டை தீட்டப்பட்ட வைரங்கள். அறிமுகம் இல்லாமலேயே அன்பை பொழிந்தோமே. உறவுகளுக்கும் மேலே உயிரெனவே நினைவுகளில் நிறைந்தோமே. விலை மதிப்பில்லாத பொக்கிஷம் எனவே கையை மூடி பாதுகாத்தோமே. விமன் கிரியேட்டர்ஸ் எனவே பெருமை பொங்க சொல்லிடுவோமே. வாழ்க்கை பயணத்தின் இறுதி வரை கைகோர்த்து நடை போடுவோமே. வாழ்க்கை பயணத்தின் இறுதி வரை கைகோர்த்து நடை போடுவோமே. வணக்கம் வணக்கம் சிங்க பெண்களே. எனது சிங்க பெண்களேவா? சிங்கம் அப்படின்னாவே சிங்கிளாக தான் வரும். எங்கேருந்து ப்ளூரலில் வந்துச்சு அப்படின்ட்டு யோசிப்போம். ஒரு பெண் அப்படின்னாவே அது சிங்கப்பெண் தாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, குமரியாக இருந்தாலும் சரி, இல்லை வயதானவர்களாக இருந்தாலும் சரி, அத்தனை பேருமே சிங்கப்பெண்கள் அப்படின்றத தான் சொல்லணும். இதையும் தாண்டி அது ஊர்வனாகட்டும் பிறப்பனாகட்டும் நீர்நிலைகளை வாழக்கூடிய ஜந்துக்களாகட்டும் அதில் பெண் இனமாக இருந்ததுன்னா அதுவும் சிங்கப்பெண்கள் அப்படின்ட்டு தான் சொல்லணும். என்ன, ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு சிங்கம் ஒளிஞ்சிருக்கு. அது எப்போ எந்த இடத்துல வெளியில் வரணுமோ அப்போ வந்து சாதனை செஞ்சுட்டு உள்ளே போகும் அப்படின்ட்டு சொல்லலாம். அதனால் பெண் இனமே சிங்கப்பெண்கள் அப்படின்ட்டு தான் சொல்லணும். இன்றைக்கி 6 யாருக்கு? ஆனால் 60 அனுபவம் கொண்டது யாருக்குங்க? இப்பேற்பட்ட ஒரு திறமை அப்படின்னு பார்த்தா அது ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு. அதுக்கு எவ்வளவு பெரிய வலிமை அப்படின்னா அது வானலாவிய வலிமை கொண்ட ஒரு குரூப் அப்படின்ட்டு சொல்லலாம். விமன் கிரியேட்டர்ஸ், விமன் கிரியேட்டர்ஸ்க்கு 6 பிறந்த நாள் இன்று. ஹாப்பி பர்த்டே விமன் கிரியேட்டர்ஸ் அப்படின்னுட்டு சந்தோஷமாக ஆரவாரமாக எல்லாரும் சேர்ந்து கொண்டாடணும் அப்படின்றது தான் ஆசை. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷனில் நம்மளால் அதை ஒன்று சேர்ந்து கொண்டாட முடியல. ஆனால் ஆன்லைனில் ஒன்று சேர்ந்து எல்லாருமே கொண்டாடிட்டோம் அப்படின்ட்டு தான் சொல்லணும். என்னங்க இது ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு, இதுக்கு இத்தனை பெரிய பில்டப்பா அப்படின்னு கேட்கலாம். இந்த குரூப்புக்குள்ளே இருக்கிறது யார்? ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒவ்வொரு பெண்ணுமே சிங்க பெண்கள் தான் அப்படின்ட்டு. இந்த குரூப்பில் எக்ஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னு பிஏ படித்தவங்க, எம்ஏ படித்தவங்க, பிகாம் படித்தவங்க, பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஇ, ஐடி, டிஃபார்ம், எம்ஃபீல்டு, இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் 12th தாங்க படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி தைரியமாக வெளியில் வந்து இந்த உலகத்தையே கலக்கிட்டுருக்காங்க. இப்பேற்பட்ட பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சாதனையாளர்களை கொண்ட ஒரு குரூப் அப்படின்னா அது விமன் கிரியேட்டர்ஸ் குரூப். சாதனையாளர்கள் அப்படின்ற முத்துக்கள் கோர்க்கப்பட்ட அழகான ஒரு மாலை இந்த விமன் கிரியேட்டர்ஸ் குரூப் அப்படின்ட்டு சொல்லலாம். வைஷ்யர்கள் எல்லா துறையிலையுமே சாதிக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் இத்தனை டேலண்ட்டு பெற்றிருக்கக்கூடிய பெண்களை வீட்டில் பூட்டி வச்சுருக்கோமே அப்படின்ற இடத்துல கொஞ்சம் பேக் அடிக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லலாம். ஆனால் இந்த நிலைமை இன்றைக்கி கண்டிப்பாக மாறிக்கிட்டே தான் வருது அப்படின்ட்டு சொல்லலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் லைஃப்பில் 2 வேலைக்கு போகிறாங்க. இது நம்முடைய வைஷ்யாஸ்லையும் ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும். அழகாக திறமையாக படித்து நயத்தோட நேர்த்தியோட வேலைக்கும் போயிட்டு வீட்லையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வீட்டையும் அழகாக கவனிச்சிட்டு இருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய பெண்கள்.